நாட்டின் 75வது சுதந்திர தினம் அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ள வேளையில் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து கட்டப்பட்ட விமானம் தாங்கி கப்பலும் கடற்படை பணியில் ஈடுபடுத்தப்படுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விமானம் தாங்கி கப்பல் கட்டும் பணிகளை ஆய்வு செய்த பின் கொச்சியில் உள்ள தென் பிராந்திய கடற்படை தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் கட்டும் பணிகளை நேரில் பார்வையிடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இத்திட்டம் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்திருப்பதாக கூறினார். இந்த கப்பல் அடுத்த ஆண்டு கடற்படை பணியில் ஈடுபடுத்தப்படுவது 75வது சுதந்திர தினத்தில் செலுத்தும் பொருத்தமான மரியாதையாக இருக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் போர்த்திறன் அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த விமானம் தாங்கி கப்பல் நாட்டின் கடலோர பகுதிகளை பாதுகாப்பதில் கூடுதல் வலு சேர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய கடற்படையை வலிமையானதாக மாற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்தாா்.